என்னுடைய குலசாமிக்கு நான் கேட்கும் மடி பிச்சை தான் இந்த பதிவு. நான் எத்தனையோ வீடியோ போட்டிருப்பேன், எந்த வீடியோலையும் நம்மளுடைய ஆதரவாளர்கள் அன்பர்கள்ட்ட வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் வந்து இதுவரைக்கும் நான் கேட்டதில்லை. ஏன்னா நான் இதை வந்து ஒரு வருமான நோக்கத்தில் வந்து நான் இந்த இந்த யூடியூப் தளத்தை நான் ஆரம்பிக்கலை. நான் ஆரம்பித்ததுக்கு காரணம் இந்த பதிவு, அதாவது இந்த யூடியூப் தளத்தில் இந்த ஆன்மீக பதிவு அறிவோம் என்கிற ஒரு ஆன்மீக பதிவுக்கு என்னை வந்து ஆரம்பிக்க என்னை முற்பட வச்சதே வந்து என்னுடைய குலதெய்வங்கள் தான். அந்த குலதெய்வங்களின் சக்தியை, அந்த குலதெய்வங்களோட அதனுடைய சக்திகளையும் அதனுடைய ஆரவாரங்களையும் மகிழ்ச்சிகளையும் அதனுடைய குறை நிறைகளையும் எல்லாத்துக்கும் நம்ம தெரியப்படுத்தி குலதெய்வங்களின் சக்தியை உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதனால் ஆரம்பித்தது தான் இந்த யூடியூப் தளம். ஆனால் இன்றைக்கி எல்லாருக்கும் உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு மூணுமே இருக்கும். ஆனால் என்னுடைய குலதெய்வ கோவிலுக்கு உணவு இருக்குது, உடை இருக்குது, ஆனால் இருப்பிடம் இல்லை. அதாவது என்னுடைய குலதெய்வ கோவிலின் சுற்றுச்சுவர் இடிந்து ஒரு தர்ம சங்கடமான நிலையில் இருக்குது. அந்த காலத்தில் அதாவது காடை வெட்டி கல்லை உடைச்சி அந்த குலதெய்வ கோவிலை உருவாக்கின முன்னோர்கள் இப்போ வரைக்கும் என்னுடைய அந்த குலதெய்வத்திற்கு பாத்தியப்பட்ட அனைவரும் எங்களால் முடிஞ்ச ஒரு அழகாக இப்போ வரைக்கும் வச்சுட்டு வரோம். ஆனால் எங்களால் அந்த ஒரு வருமானம் அந்த அதிகமான அந்த ஒரு இல்லாமல் எங்களுடைய குலதெய்வ கோவிலை முழுமையாக கண்ணழகு பார்க்க முடியல. அதனால் நான் உங்களுடைய என்னுடைய அந்த அறிவும் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் உங்கள்கிட்ட எல்லாருமே காணிக்கையாக ₹1 கேட்குறேன். இது வந்து நீங்கள் நான் வந்து இவ்வளவு காலம் நான் வந்து பதிவிட்டிருக்கேன், இந்நாள் வர 350 பதிவுகள், அதாவது குலதெய்வத்தை சம்பந்தமாக சார்ந்து அதோடய பதிவுகள் 350 பதிவுகள் கொடுத்துருக்கேன். ஆனால் இருந்தாலும் நான் எந்த ஒரு வருமானத்தையும் நான் எதிர்பார்க்கல. ஆனால் இந்த பதிவு உங்களிடம் நான் என்னுடைய குலதெய்வத்துக்காக மடிப்பிச்சையாக ₹1 உங்களால் முடிந்த அளவு, ₹1 உங்களால் முடிந்த அளவு மடிப்பிச்சையாக கேட்கிறேன். அப்படி நன்கொடையாக கொடுக்க விரும்புபவர்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் பேடிஎம் நம்பருக்கு அனுப்பவும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இக்கணத்தில் நான் அனைவரிடமும் மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.